வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னந்தோப்பு வச்சுருக்க விவசாயிகள் அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. தென்னந்தோப்பு வச்சுருக்க விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தேங்காயை தான் பிடுங்கி வைப்பீங்க, அதுவும் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் எடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தேங்காயோட பருப்போட விலை வந்து நல்ல விலைக்கு போய்கிட்டு இருக்கு, அதனால் உங்களுக்கு தேங்காயும் வந்து நல்ல விலைக்கு தான் எடுப்பாங்க. பருப்போட விலை என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பருப்போட விலை வந்து 103.80 ரூபா. நல்ல தரமான பருப்பாக இருந்தால், அதுவே கொஞ்சம் நார்மலான பருப்பாக இருந்தால் குறைந்தபட்ச விலைன்னு பார்த்திங்கன்னா கூட 93 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா சராசரியாக எல்லா பருப்புமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த பருப்பை வந்து 103.60 ரூபாய்க்கு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு புரியுதோ இல்லையோ, மற்ற விவசாயிகளுக்கு தெரியுதோ இல்லையோ, தேங்காய் விவசாயிகள் வந்து இது வந்து ஒரு நல்ல லாபம், அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தேங்காய் விவசாயி இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.